ஓகே சோ கிளாஸ்ல விடுறதுக்கான காரணம் என்ன இருந்தது அவங்களுக்கு இந்த மாதிரி புதுசா ஏதாவது பண்ணா ஷீ இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட் ஓகே சோ ஏதோ ஒரு நியூவா இன்னோவேட்டிவா கத்துக்கணும்ங்கற ஒரே ரீசன் தான் இருந்தது ஆர்ட்ஸ் கிராஃப்ட் அந்த மாதிரிலாம் பிரைன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவனோட இவளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இன்ட்ரஸ்ட் இருந்தது ஸ்டடிஸ் மெயின் ஸ்டடிஸ்ல தான் ஓகே சோ அவுட் ஆஃப் 100 எவ்வளவு மார்க் வாங்குற குழந்தை 70 உள்ள 70 மேக்ஸ் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கம்மியா எடுப்பாருங்க ஓகே மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் 50 அந்த மாதிரி எடுப்பாரு இப்போ வந்து கிளாஸ் விட்டதுக்கு அப்புறம் வந்து அபோ 70 அந்த மாதிரி வந்திருக்காருங்க பரவாயில்லை இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஓகே ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்ட்டா பண்றதுனால நல்லா சேஞ்ச் சேஞ்சஸ் தெரியுது ஓகே ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துலயுமே ஸ்லோவா இருப்பா விளையாட்டுல கொஞ்சம் சைல்ட் அப்படிங்கிற விளையாட்டுல இருக்கும் ஆனா அவளுக்கு ரொம்பவே இருந்துச்சு எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ண மாட்டான் ஒரு விஷயத்த பாக்குற விதம் ஒரு புக் கொடுத்தாலோ இல்ல ஒரு என்ன வேணுங்கறத கரெக்ட்டா சொல்லி புரிய வச்சு அது பாட்டி குழந்தைங்க அதாவது என்னோட டாக்டர் என்னோட செகண்ட் டாக்டர் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஷேரிங் அதெல்லாம் ஷேரிங் எல்லாம் இப்பதான் ஜாஸ்தியா இருக்கு கேரிங் இருக்கு ஆமா நிறைய அந்த அவங்களோட டாய்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாடி திருப்பி வாங்குறது திருப்பி எடுத்து ப்ராப்பரா அதான் கேட்டேன் அந்த சிப்ளிங் ஃபைட்ஸ் அதாவது இந்த கிளாஸுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க எதுக்காக போடுறோம்னு அவங்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சோ அகாடமிக் சைட் வந்து ஏபிசிடி நாலு லெவல் வச்சுக்கலாம் டி வந்து வெரி புவர் ஸ்டூடெண்ட் ஏ வந்து டாப் எங்க இருந்த அப்படி ஷியாம் முதல்ல இருந்தது விட நல்லா வந்து ஹேண்ட் ரைட்டிங் பாக்குறதுக்கு நல்ல தெளிவா எழுதுறாரு மத்தவங்க கூட மிங்கிள் ஆகுற விதம் அது எப்பவுமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாருங்க எல்லா துறையும் நல்லா அட்டாச் இருக்கு என்ன மாற்றம் நடந்ததா ஃபீல் பண்ணிட்டு இருந்தது சொல்லுங்க டியா கிளாஸ்னால இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் 90 above 90 above 90 ஹாப்பியா இருக்கீங்க ஓகே சோ டியா கிளாஸ் வந்து நம்ம
சமுதாயத்துக்கு தேவைங்களா? கண்டிப்பா வேணுங்க.